இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் மேகி எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் சூடானது, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடலாம். இந்த மேகிக்கு கடுகு கருவேப்பிலை தாளித்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் சேர்க்கணும். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிடலாம். நான் கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கிடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். மேகி மசாலாவிலேயே உப்பு இருக்கிறதுனால இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். 3 பாக்கெட் மேகி நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருந்தா 1 தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். தக்காளி கடைசியாக தான் சேர்க்கணும். தக்காளியை கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புளிப்பு நல்லா இறங்காமல் இருக்கும். இப்போ இது கூட 3 பாக்கெட் மேகி மசாலா நான் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். மேகி மசாலாவிலேயே எல்லாம் இருக்கிறதுனால வேறு எந்த மசாலா தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மேகியை இதோடு சேர்த்துடலாம். மேகி செய்யும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தே செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக குக் ஆகி கிடைக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் குக் ஆயிரும். அவ்வளோதான், 1-5 நிமிஷத்தில் மேகி எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேகி வந்து ரெடியாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சமாக சீஸ் தூவிக்கலாம், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த மாதிரி சீஸ் தூவிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 1 நிமிஷத்துலேயே சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேகி ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.